வணக்கம் புறசம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஒரு இன்டர்லாக் ஹவுஸ் பற்றி நான் பார்க்க போகிறோம் இதுவும் இது அந்த அந்த இன்டர்லாக் கல் இந்த கல்லோட சைஸ் பார்த்தீங்கன்னா நீளம் ஒரு அடி இருக்கும் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இஞ்சு ஒம்பது இஞ்சு அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு டைப்பில் இருக்கும் ஒயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இஞ்சு இந்த சைட் எங்கேயும் பார்த்தீங்கன்னா புரிய முடியல இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஒன்று இது பேஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம செங்கல்லில் போட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த கல்லை வச்சு கட்டுறோம் வாங்காமல் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லவாசல் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் அந்த மாதிரி போட்டிருக்கோம் இந்த ஹாலில் வந்துட்டு மேற்கு வந்துட்டு ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம் இந்த கல்லு அடுக்கும்போது அந்த ரெண்டு கேடையில் அந்த அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த ஜாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ஒன்று ஒன்று அந்த ரேசியில் போட்டு நல்லா நைசுமானு போட்டு நல்லா பயன்டீங் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் பட்டி பார்க்கலாம் பூச்சி ஒன்றும் அவசியம் கிடையாது தண்ணி வந்து உள்ளே இறங்கணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் தேவைப்பட்டால் வெளியே வந்துட்டு நம்ம டிசைனுக்காக பூச்சிக்கிறலாம் வழியே மற்றபடி வந்து அவசியம் கிடையாது இது நம்ம எங்கே எங்கே போது போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நிலமட்ட பெல்ட் இருக்கு அந்த பெல்ட்டு அந்த போஸ்ட் காங்க்ரீட்டு அந்த பேஸ்மெண்ட்டு அப்படியே வந்துட்டு நம்ம பார் மாதிரி நம்ம கட்ட போகிறோம் நல்லா பாக்கிற வீடு நல்ல லுக்காக இருக்கும் இதை அவங்கள கம்ப்ளீட் பண்ணி நான் வீடியோ நான் அனுப்புகிறேன் நம்ம சேனலில் போய் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம் இது வந்து கிச்சனு இது நம்ம கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மேஷனும் கூட நமக்கு தேவையில்லை நம்ம ஒரு அந்த ஸ்கில்டு பெர்சனுக்காக அவங்கள வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த காடி இருக்கு இல்லையா அந்த இண்டலாக்கில் காலையில் அந்த காடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டூ திரியமும் கேப் இருக்கும் நீங்கள் கல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை மட்டும் தூக்காக பார்த்து மட்டக்கம் வச்சு ஒரு ஒரு சைடு அப்படியே அடைச்சி கொண்டு வரணும் இன்றைக்கி இண்டலாக்கில் தானே நம்ம அப்படியே கோர்த்து விட கரெக்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க தூக்கலாம் போயிடும் அந்த கேப்புனால் அந்த ஒன் டூ திரியமும் அந்த டாலரன்ஸ் விட்டுருக்காங்களே அதை வந்து நம்ம நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக விட்டுருக்காங்க அதனால் அது மட்டும் கரெக்டாக நீ பார்த்துக்கணும் மற்றபடி ஒன்றும் நீ பயப்பட தேவையில்ல ஒரு ஸ்கில்டு பெர்சனை வச்சு நம்ம இதை பண்ணிக்கிடலாம் ஒரு கொத்தனார் நம்ம தேவையில்லை அந்த ஃபஸ்ட்டு கல் கீழே ஆஷ் பண்ணுறமில்லையா அந்த பேஸ்மெண்ட்டு முடிஞ்ச உடனே அந்த கல்லு மட்டும் டியூப் பில் இருக்காது கரெக்டாக வச்சிட்டோம்னா அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கில்டு பேஷன் வச்சு நம்ம ஓட்ட சிர சிறந்து பில்டிங்கை கட்டிடலாம் வாங்க இது வந்து கிச்சன் இப்போ எதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அந்த அது வந்து நம்ம அந்த கிச்சன் வந்து அந்த சென்ன லெவலு அது அந்த லெவலில் பாட்டியிருக்கோம் இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த மிடில் கிளாஸுக்கு வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட் இது ஒரு வரப்பிரவசாத மாதிரி இந்த மாதிரி வீடு நம்ம கெட்டிக்கலாம் வெளியே வந்து பூசணும்னு அவசியம் இல்லாதனால இது வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டு ஒரு மூணு மூணு மாதத்துக்குள்ளே அந்த வீட்டை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிவில் சம்மந்தப்பட்டு டெக்னிக்கல் வீடு நம்ம சேனலில் போய் பாருங்கள் எல்லாமே இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்